மனுஷங்களாகிய நாம எல்லாருக்குமே பல விதங்கள்ல பல வகையான தேவைகள் இருக்கு. இந்த தேவைகளுக்கு ஏதாவது ஒரு பேட்டர்ன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் இந்த மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆப்ரஹாம் மாஸ்லோ அப்படிங்கிற அமெரிக்க உளவியலாளர் என்ன பண்றாரு அப்படின்னா, மனிதர்களோட தேவையை ஆராய்ச்சி பண்ணல, எல்லாரோட தேவையும் இந்த மாதிரியான ஒரு வகையான பிரமிடுக்குள்ள தான் வந்து விழுந்துச்சு. இதுல கீழே இருக்கிறது மனுஷங்களுக்கு அடிப்படை தேவைன்னு சொல்லலாம், அல்லது ஃபண்டமெண்டல் நீட்ஸ். இதெல்லாம் நமக்கு பூர்த்தியாக பூர்த்தியாக இந்த பிரமிடை நாம கட்டிக்கிட்டே போவோம். அப்படி பார்க்கல அவர் பிரிச்ச மூணு வகையான தேவை என்னன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் நீட்ஸ்னு சொல்லுவாங்க, அல்லது அடிப்படை தேவை, நம்ம மனதோட தேவைகள். அதுக்கப்புறம் செல்ஃப் ஃபுல்ஃபில்மெண்ட் எனப்படும், நம்ம வாழ்க்கையோட அர்த்தத்தை கண்டுபிடிச்சு அதை பூர்த்தி செய்யறதுக்கான தேவை. இப்படி மூணா அவர் பிரிச்சாரு. அந்த அடிப்படை தேவைகள்ல பயாலஜிக்கல் அல்லது ஃபிசியாலஜிக்கல்னு சொல்லலாம், நம்மளோட உடல் ரீதியான தேவைகள், உணவு, தண்ணீர், உறைவிடம், காற்று, இது எல்லாமே தேவைதான். ஏன், நல்ல தூக்கம் கூட நமக்கு தேவைதான். அப்புறமா நாம யோசிக்கிறது எல்லாமே நம்மளோட பாதுகாப்பு சார்ந்த தேவைகள், சேஃப்டி நீட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான உபகரணங்கள், நமக்கு நல்ல சுகாதாரம், நம்ம சுத்தி நல்ல ஒரு சட்ட அமைப்பு, நம்ம பயம் இல்லாம நிம்மதியா இருக்கக்கூடிய விஷயங்களுக்கான தேவை, இதை எல்லாமே சேஃப்டி அல்லது பாதுகாப்பு தேவைன்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் ஒரு படி போனோம்னா நம்மளோட மனதின் தேவைகள். மனதுக்கு அடிப்படை என்ன அப்படின்னா அன்பு சார்ந்த தேவைகள் தான். இதுல முக்கியமா நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட நண்பர்கள், அதுக்கப்புறம் நம்மளோட குடும்பத்தை சார்ந்தவங்க. இது ஒரு நம்பிக்கை சார்ந்தது, ஒருத்தவங்களை ஒருத்தவங்க நம்ம ஏத்துக்கிறது. இது நம்மளோட குடும்பமா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், அல்ல வேலை பார்க்குற இடமா இருக்கட்டும், அங்க நம்ம அன்பை எதிர்பார்ப்போம். ஸோ அந்த தேவை தான் இந்த லவ் ஆர் பிலாங்கிங் நீட்ஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேல ஒரு படி போனோம்னா எஸ்டீம், எஸ் மதிப்பு அல்லது மரியாதை, நமக்கு மரியாதை கிடைக்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஈடுபடுவாங்க. இது எல்லாம் எப்ப பண்ணுவாங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த பிரமிட்ல அடிப்படை கட்டமைப்பு எல்லாம் சரியாகி ஒன்னு ஒன்னும் பூர்த்தியாக பூர்த்தியாக மேல மேல செஞ்சுக்கிட்டே போவாங்க. ஸோ அந்த மதிப்பும் மரியாதையும் வரணும் அப்படிங்கிறதுக்காக, அதுக்கப்புறம் சொசைட்டியில ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல இருக்கணும், எல்லாரும் அவங்களை அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்ல பலம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இதெல்லாம் மதிப்பு சார்ந்த அல்லது மரியாதை சார்ந்த தேவைகளா இருக்கும். இதுக்கப்புறம் அவர் சொன்னது என்ன அப்படின்னா செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிறது ஒரு மனுஷன் யாரு அப்படிங்கறத உணர்ந்து அவனோட தேவை என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு அவனால என்னென்னலாம் செய்ய முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த உலகத்துக்கு அவன் வாழ்ந்த நோக்கத்தை அறிஞ்சு அதற்கான வேலைகளில் ஈடுபடுறது தான் இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. உங்களிடத்துல சரியான செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இருக்கா அப்படிங்கறத இந்த வீடியோட கடைசியில நாம ஒரு டெஸ்டா பார்ப்போம். அப்படி ஒரு நல்ல செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் இருக்கிறவங்க எப்போதுமே ஒரு நல்ல கிரியேட்டரா இருப்பாங்க. இந்த பிரமிட் பொதுவா பார்த்தோம்னா, நான் சொன்ன அடிப்படை தேவைகள்ல இருந்து நம்மளோட திறமை சார்ந்த தேவைகளை நோக்கி பயணிக்கும். இது பொதுவா பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட வயசு அதிகமாக அதிகமாக இந்த தேவைகள்லாம் பிரமிட்ல கீழே இருக்கிற தேவைகள் கம்மியாகி மேல இருக்கிற தேவைகளை நோக்கி நம்ம பயணிப்போம். அதே மாதிரியே நம்ம பணக்காரங்களாக ஆகவும் இந்த தேவைகள் மேல் நோக்கி பயணிக்கப்படும். ஸோ இதுதான் மாஸ்லோஸ் ஹைரார்கி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா கொஞ்சம் காலகட்டங்கள்ல அவரே அதை மாடிஃபை பண்ணி அவர் ஒரு அஞ்சு பிரமிடா இங்க போட்டிருந்ததை பிற்காலத்துல அவர் எட்டா மாத்தினாரு. இந்த பிரமிடில் அடிப்படையில இருக்கிறது அதே பிசியாலஜிக்கல் நீட்ஸ் தான், அதுக்கு மேல சேஃப்டி நீட்ஸ் அல்லது பாதுகாப்பு தேவை, அதுக்கப்புறம் அன்பு சார்ந்த தேவைகள், அதற்கப்புறம் நம்மளோட மதிப்பு மரியாதை சார்ந்த தேவைகள், இதுக்கு மேல நம்ம அங்க இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொன்னோம். அதுக்கு இடையில அவர் ஒரு ரெண்டு தேவையை கொண்டு வர்றாரு, அதாவது காக்னிட்டிவ் எனப்படும் அறிவுசார் தேவைகள், அதுக்கப்புறம் ஏஸ்தெட்டிக் எனப்படும் அழகுசார் தேவைகள், அதுக்கப்புறம் இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷனுக்கு மேல ஒரு டிரான்ஸெண்டன்ஸ். டிரான்ஸெண்டன்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஒரு சித்தாந்தத்தை நோக்கி பயணிக்கிறது. செல்ஃப் ஆக்சுவலைசேஷன்ல எப்படி நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்தோம் அப்படிங்கிற நோக்கத்தை புரிஞ்சுக்கிறது, நம்மளால என்ன மாற்ற முடியும் அப்படிங்கறத புரிஞ்சு நம்ம பிறவி பயனை நாம செய்யறது தான் வந்து செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கான வேலையை நாம செஞ்சோம் அப்படின்னா அது செல்ஃப் ஆக்சுவலைசேஷன். ஆனா டிரான்ஸெண்டன்ஸ்ங்கிறது ஏதாவது ஒரு சித்தாந்தத்தின் மேல பற்ற வச்சு அந்த சித்தாந்தத்திற்காக நாம செய்ய வேண்டிய செயல்களை செஞ்சோம் அப்படின்னா அதை டிரான்ஸெண்டன்ஸ்னு சொல்லுவாங்க. இயற்கையை நாம பாதுகாக்கிற நோக்கமா இருக்கட்டும், அல்லது அரசியல் நோக்கமா இருக்கட்டும், அல்லது சேவை செய்யற சர்வீஸ் மனப்பான்மையா இருக்கட்டும், அல்லது அறிவியல் உலகத்துல நடக்கிற ஆராய்ச்சியா இருக்கட்டும், அல்லது மதத்தோட அடிப்படையில நாம செயல்படுறதா இருக்கட்டும், இது எல்லாமே இந்த நிலையை போய் அடைவோம். இதுதான் மாஸ்லோஸ் நீட்ஸ் தியரியில இருக்கிற அதிகபட்ச நிலை. இது ஒரு சித்தாந்தத்திற்காக நாம நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிச்சுக்கிறது. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் அப்படிங்கிறது நாம நம்மளோட திறமையை புரிஞ்சுக்கிட்டு நாம செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சு நம்மளோட தனி மனித வளர்ச்சியை உறுதிப்படுத்துறோமா அப்படின்னு பாக்குறதுக்கு அவங்க யதார்த்தத்தை
கருத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏத்துக்கிற கூடிய பக்கத்தோட இருப்பாங்க. அதுக்கப்புறம் முடிவுகளை ரொம்ப குழப்ப மாட்டாங்க, உடனடியா ஸ்பான்டேனியஸா எடுப்பாங்க, எப்போதுமே ப்ராப்ளம் சென்டர்டா இருப்பாங்க. அப்படின்னா அவங்க தன்னை முன்னிலைப்படுத்தாம பிரச்சனையை முன்னிலைப்படுத்தி விஷயங்களை டீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நல்ல ஒரு நகைச்சுவை தன்மை, ஹியூமர் இருக்கும் அவங்கள்ட்ட. அதுக்கப்புறம் நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் அவங்கள்ட்ட. ஹியூமனிட்டி, ஒரு மனுஷனை மனுஷனா மதிக்கக்கூடிய தன்மை இருக்கும். நல்ல அனுபவங்களும் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லப்படுற அனுபவங்களும் இருக்கும். அதுக்கப்புறம் அடிக்கடி அவங்க தனிமையை விரும்புவாங்க, எல்லா விஷயத்திலையும் மற்றவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுப்பாங்க, அதை டெமோக்ராட்டிக் பிரின்சிபல்ஸ் சொல்லலாம். அதுக்கப்புறம் நல்ல மொராலிட்டியோட இருப்பாங்க, அல்லது அறம் சார்ந்து செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் உள்ள ஒரு மனிதனோட கேரக்டரிஸ்டிக்ஸ். மாஸ்லோஸ் ஹைராக்கி ஆஃப் நீட் எனப்படும். மனுஷங்களுக்கு நாம எல்லாருமே ஏதோ ஒரு லெவல்ல நாம நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ண ட்ரை பண்றோங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.